அருமையான ஒரு சங்கீதம், 38வது சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். அவர் சொல்றார், தாவீது முதல் வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே உமது கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். அப்பன்னா நம்முடைய ஆண்டவர் கோபப்படுகிற தேவன், உக்கரப்படுகிற தேவன். நீங்கள் கோபப்படும் போது என்னை தண்டிச்சிடாதீங்கப்பா, உங்கள் உக்கரம் என் மேலே ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது என்னை கடிந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். தேவனுடைய கோபம் ஏன் என் மேலே? அவர் சொல்கிறாரு பாருங்கள், 3வது வசனம் பாருங்கள், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. என் பாவாண்டவர், என் பாவத்தினால தான் எலும்பில் சவுக்கியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறோமா ஜபத்தில், இந்த மாதிரில பேசுகிறோமா? ஆண்டவர், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணம் என் பாவம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறோமா என்னைக்காச்சும்? ஆண்டவர்கிட்ட, என்னால் தான் என் பிள்ளைங்கள் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவர், என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட? தாவீது சொல்கிறார் பாருங்கள், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. 4வது வசனம் என்ன சொல்கிறாரு? என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. 5வது வசனம் என்ன சொல்கிறாரு? என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இது மாதிரிலாம் நம்ம பேசுகிறோமா ஆண்டவர்கிட்ட? என்ன ஆசீர்வதியும் ஆண்டவர், என்ன உயர்த்தும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், என் மதிகேடு, என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. 6வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். ஹல்லேலூயா. அதாவது இவர் என்ன, தாவீதின் வாழ்க்கையில் ஏன் வேதனை, ஏன் வாழ்நாள் முழுதும் துக்கம், ஏன் தேவனுடைய கோபம் அப்படின்னு அவர் சொல்றாரு, என் பாவம், என் அக்கிரமம், என் மதிகேடு. என் மதிகேட்டினால தான் ஆண்டவர், என் பாவத்தினால தான் ஆண்டவர், என்னுடைய அக்கிரமத்தினால தான் ஆண்டவர் எனக்கு வேதனை, எனக்கு துக்கம், என் மேலே உங்கள் கோபம் இறங்கி இருக்குன்னா காரணம் ஏன் பாவம் ஆண்டவர், ஏன் அக்கிரமம் ஆண்டவர், ஏன் மதிகேடு ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பாடு பிசாசின் மூலமாய் வருகிறது. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணமே நம்ம தான். உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுதா? சில நேரங்களில் பாடுகளும் உபத்திரவங்களும் பிசாசினால் வருகிறது. சில நேரங்களில் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார்னு அப்படி சில நேரம், ஆனால் அநேக நேரங்களில் என் பிரச்சனைக்கு காரணமே யாராக தான் மாறிடுறோம்? புரிந்து கொள்ளுங்க, என் பிரச்சனைக்கு காரணமே யாராக மாறிடுறோம்? நான் தான். அதை தான் தாவீதுங்க சொல்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு யோசிப்பு வாழ்க்கையில், அவர் வாழ்க்கையில் 17 வயதில் பாடு ஆரம்பித்தது. எப்போ அந்த பாடு முடிந்தது தெரியுமா? 30 வயதில். அப்போ 13 வருடம் யோசிப்பு வாழ்க்கையில் ஏன் பாடு, ஏன் வேதனை, ஏன் பிரச்சனைன்னு கேட்டால் காரணம் என்ன சொல்லுங்கள்? யோசிப்பாலே வந்தது. யோசிப்பு தான் காரணம். யோசிப்பிட்ட ஆண்டு சொன்னார், யோசிப்பு உன்னை நான் உயர்த்த போகிறேன். எப்படி உயர்த்த போகிறேன்னா, உன் கூட பிறந்தவர்கள் எல்லாம் உன்னை பாதத்தில் விழுந்து வணங்குகிற அளவுக்கு, உனக்கு வணக்கம் சொல்லுகிற அளவுக்கு, உன் அப்பா அம்மாவும் உன்னை கனம் பண்ணுற அளவுக்கு உன்னை ஓகோன்னு உயர்த்த போகிறேன்னு ஒரு 2 தரிசனம் கொடுத்தார். 2 தரிசனம் கொடுத்தார். அதை யோசிப்பு தான் கூட பிறந்தவர்கள்ட்ட சொன்னதுனால தான் 13 வருட பிரச்சனை, 13 வருட பாடுகள். அவர் சொல்லாமல் இருந்திருந்தார்னா சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை கூட பிறந்தவர்கள்ட்ட சொல்லாமல் இருந்திருந்தார்னா, இப்போ ஆண்டு என உயர்த்துவார்னு சொன்னால் பரவாயில்ல, ஒன்று நீ வந்து எனக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு உயர்த்த போகிறாருனா கோபம் வருமா வராதா? அப்போ சில ரகசியங்களை நம்ம என்ன செய்யணும்? மறைக்கணும். அப்போ 13 வருட பாடுகளுக்கு காரணம் யார் தான்? யோசிப்பு தான் காரணம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம தான். இஸ்ரவேல் ஜனங்களில் லட்சக்கணக்கான பேர் ஏன் பாலுந்தேன் ஓடுற காணானுக்கு போகலை? காரணமே யார் தான்? அந்த பிரச்சனைகளுக்கு காரணமே யார் தான்? அவர்கள் தான். தாவீது இங்கே சொல்லுகிறார், என் அக்கிரமம், என் பாவம், என் மதிகேட்டின் நிமித்தம் நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன்,
துக்கப்பட்டு திரிகிறேன் தேவ கோபத்திற்கு ஆளானேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு மனிதனை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு மனிதன் தான். அந்த மனிதனை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எதனால் தேவ கோபம் இறங்கினது என்றும், அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருந்தது என்றும், அவரை போல நாம் இருக்கக்கூடாது என்றும் இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு மனிதன் தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மூன்று மதிகேடான காரியங்கள், அதனால் அவர் மேலே வந்த தேவ கோபம், அவருடைய முடிவு என்ன, அதை பார்த்துட்டு அப்படியே போக போகிறதில்ல. அந்த மனிதனை போல நான் இருக்கவே கூடாதாண்டவர், இருக்கவே கூடாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மனிதன் யார் தெரியுங்களா, வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:2-4 உள்ள வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி புத்தகம் பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதில் 1:2-4 உள்ள வசனங்கள் அப்படியே பாருங்க. என்ன சொல்கிறாரு ஆண்டவர், சொல்கிறார் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வார்த்தை அது, அது வார்த்தைகளின் பாரம் என்று ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, என்னவா ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆண்டவருடைய வார்த்தை, யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவையோ வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி முடியலை. 4வது வசனத்தின் பிந்திய பகுதி சொல்லுது, கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று ஏசாவின் வம்சம் சொல்லப்படும். என்றைக்கும் சினம்தான், நான் ஏசாவை வெறுத்தேன்னு மட்டும் ஆண்டு சொல்ல, என்றைக்கும் எனக்கு ஏசாவையே பிடிக்கல, கோபம் எனக்கு ஏசா மேல கோபம், ஏசாவின் வம்சத்தின் மேல கோபம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஏசாவை குறித்து தியானிக்க போகிறோம். ஏசா ஈசாக்கு ரெபேக்காளுடைய மகன், 20 ஜபத்தில் பிறந்த மகன். 20 ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் குழந்தை கிடையாது. 20 தாயின் தகப்பனும் ஜெபித்து ஜெபித்து உபவாசித்து உபவாசித்து வேண்டி வேண்டி கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து பெற்றெடுத்த மகன் ஏசா. ட்வின்ஸ் அவங்களுக்கு, ஏசா யாக்கோபு. அதில் ஆண்டு சொல்கிறார், யாக்கோபை நான் சிநேகித்தேன். நம்மளை பார்த்த ஆண்டரை தான் சொல்லணும், நான் உன்னை சிநேகிக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில் இருக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அந்த ஊழியர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று தெய்வம் சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை வாழ வேண்டுமே ஒழிய, ஏசாவை நான் வெறுத்தேன், அவன் மேல என்றென்றைக்கும் என் கோபம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவே கூடாது. நம்ம யாக்கோபா ஏசாவா? அப்ப யாக்கோபு தப்பே பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, யாக்கோபு தவறினார். ஆனா தவறின யாக்கோபு என்ன பண்ணனா, தேவனுடைய பாதத்துல விழுந்து அழுது தன்னுடைய லைஃபை சீர்படுத்தினார். அதனால் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஆனால் ஏசாவை நான் வெறுக்கிறேன் மட்டும் சொல்லல, ஏசாவின் வம்சத்தை அந்த ஏசா மேலையும் ஏசா வம்சத்தின் மேலும் என்றென்றைக்கும் என் கோபம் இருக்கிறது. அதுதான் ஏன் என்று தியானிக்க போகிறோம். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம லைஃப் சீர்பட வேண்டும். புது வருடத்துக்குள்ளே போக போகிறோம். சபையாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபையாய் 2021 உயர்த்தப்பட வேண்டும். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவன் சிநேகிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். நம்ம லைஃபை சீர்படுத்தணும். தேவன் வெறுக்கிறத வெறுக்கணும், தேவன் நேசிக்கிறத நேசிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை எப்போ ஓட்ட முடியும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே ஏசாவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா,
புதிய ஏற்பாட்டிலையும் பேசுறாரு ஏசாவை பற்றி. ஐயோ ஏசாவா, அவன் வேசி கள்ளன். என்னவா ஏசாவை என்ன சொல்றார் ஆண்டவர்? வேசி கள்ளன், அவன் சீர்கெட்டவன். பாருங்க எவ்வளோ வேதனையோடு வார்த்தையை தேவன் போடுறார் பாருங்க. சீரும் சிறப்புமா பிள்ளைங்க வாழ்ந்துருக்கணும். மாமா சீரும் மச்சான் சீருன்னு சொல்கிறாங்கள ஃபங்க்ஷனில், அதுபோல் நம்ம சீரும் சிறப்புமா வாழணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இவனை குறித்து ஆண்டு சொல்றார் ஏசா சீர்கெட்டவன், சீரை இழந்துட்டான். அதாவது ஆபிரகாம் முற்பிதா, ஈசாக்கு முற்பிதா, அதுக்கப்புறம் ஏசா முற்பிதாவா? அந்த சீரை பெற வேண்டிய ஏசா சீரை சீர்கெட்டவனாக மாறிட்டான். அதை தான் ஏன் என்று தியானிக்க போகிறோம். ஆண்டவரே சொல்றார் ஏசா சீர்கெட்டவன். அடுத்து இன்னொரு வார்த்தை போடுறாரு ஏசாவை போல ஒருவனும் இருக்க கூடாது, எச்சரிக்கை அப்படின்னு ஆண்டு சொல்றார். இவனை போல இருக்கணும்னு ஒருவரை குறித்து ஆண்டு பேசினாரு, ஆனால் இவனை குறித்து சொல்றாரு ஏசாவை போல ஒருவனும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி இந்த ஏசாவிட்ட தேவன் வெறுக்கிற அளவுக்கு, தேவன் கோபப்படுகிற அளவுக்கு, தேவன் இந்த அளவுக்கு ஏசாவை போல ஒருத்தனை இருக்காதீங்கன்னு அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிற அளவுக்கு ஈசா ஏசா ஏசா கிட்ட என்ன தான் இருந்துச்சுன்னு ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம், எல்லாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் தான் இருக்குது. ஆதியாகமம் 25 அதில் 29, 30, 32 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 25 அதில் 29, 30, 32 என்ன போட்டிருக்கு? ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஏசா ஒரு வேட்டையாடுகிறவன், வேட்டையாடுறதுல வல்லவன். அப்பேற்பட்ட ஏசா ஒரு நாள் வெளியில் அப்படியே போயிட்டு அப்படியே வேட்டையாடிட்டு வரும்போது எப்படி வந்தாராம் வீட்டுக்குள்ள? களைத்து வந்தபோது யாக்கோபு என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா 30 யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் நான் இளைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் இழைச்சிருக்கேன், களைத்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப சரீரம் பலவீனமாக இருக்குது. ஏன்னா நான் வேட்டையாடிட்டு வந்ததுனால ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் இழைத்திருக்கிறேன், உன்னை காய்ச்சிற கூழில் கொஞ்சம் தாயே அப்படின்னு கேட்குறான். நமக்குமே வெளியில் அந்த வெயிலில் போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்தால் இவ்வளோ டயர்டு, யாராச்சும் டக்குன்னு வந்து ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்களா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இவனு களைச்சி வந்திருக்கிறாரு, இளைச்சி வந்திருக்கிறாரு. அதுவும் களைத்து இழைத்து வர நேரத்தில் யாக்கோபுடைய அந்த பயிற்றம் கூழ் அப்படியே ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. சரி கொஞ்சம் தம்பி கொடுத்தானா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் இழைத்து வேற வந்திருக்கேன், யாக்கோபு கொஞ்சம் கூழ் கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். யாக்கோபு தந்திரம், பயங்கர ஏமாத்துக்காரன். ஏமாத்துக்காரனை கர்த்தர் சிநேகித்தது காரணம் நான் ஏமாத்துக்காரன்னு ஒத்துக்கொண்டான். நான் ஏமாத்துக்காராண்டவர், என்னை மன்னிங்க, நான் மனம் திரும்புகிறேன்னு சொன்னதுனால தான் நான் யாக்கோபை சிநேகித்தேன். மனம் திரும்புகிறவர்களை இயேசு சிநேகிக்கிறார், புரிந்து கொள்ளுங்க. நான் செய்கிறது சரின்னு சொல்கிறவங்களை கர்த்தர் வெறுக்கிறார், மனம் திரும்பணும். இப்போ ஏமாத்துக்காரன் சொல்கிறான் பாருங்க, கொஞ்சம் கூழ் அண்ணன் தானே கேட்குறான், கொஞ்சம் கூழ் கொஞ்சம் கொடுத்தா என்ன? அந்த நாட்களே எவ்வளோ இப்படிலாம் இருந்திருக்கானுங்க பாருங்க. நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாக்கோபை குறித்து பேசினா யாக்கோபுக்கு வேற மேலே கோபம் வருதா என்னன்னு வேற தெரியல. அல்லேலூயா, கொஞ்சம் குடுன்னு கேட்டதும் இவன் டக்குன்னு கேட்குறான் பாருங்க, என்ன கேட்குறான்? யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு, அப்போ தரேன் அப்படிங்கிறான். உன்னிட்ட இருக்கிற விலையேற பெற்ற ஒரு பிளெஸ்ஸிங்கை என்னிட்ட கொடு, அப்போ களைத்து போயிருக்கிற இழைத்து போயிருக்கிற உனக்கு கூழ் தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏசா அலர்ட் ஆகணுமா இல்லையா? இப்போ களைத்து இருக்கிறான், கூழ் கேட்குறான், அவன் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தா கூழ் தர அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏசா என்ன செஞ்சுருக்கணும்? அலர்ட் ஆகிருக்கணும். சரி போடா, இந்த கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்குற, சரி போடா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் அவன் களைத்து போனதுக்கு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு, என் வீட்டில் அம்மா இல்லையா அப்பா இல்லையா சமைச்சிருக்க மாட்டாங்களா, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் காத்திருந்து
கொஞ்சம் படுத்திருந்தா கூட அவனுக்கு களைப்பு போயிருக்கும். ஆனா இளைத்தவனுக்கு காத்திருக்க தெரியல, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறான். அதுதான் தேவனுக்கு பிடிக்கல. வாழ்க்கையில யாருக்குங்க இளைப்புள்ள களைப்புள்ள பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. ஆனா அந்த களைத்து போயிருக்கிற நேரத்துல, இளைத்து போயிருக்கிற நேரத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். கொஞ்சம் களைத்திருந்தானா வீட்டுக்குள்ள போயிருக்கலாம், தண்ணியை குடிச்சிருக்கலாம், அம்மா என்னமா இருக்குன்னு கேட்டிருக்கலாம், அதை கொஞ்சம் குடிச்சிருக்கலாம், ரெஸ்ட் எடுத்திருந்தா அந்த இளைப்பு போயிருக்கும், அந்த களைப்பு போயிருக்கும். ஆனா இவ அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதுதான் ஆண்டவர் வெறுக்கிறதற்கு காரணமாய் இருந்தது, அதுதான் ஆண்டவர் கோபப்படுவதற்கு காரணமாய் இருந்தது. என்ன சொல்றான் 32 வசனத்துல? அதற்கு ஏசா, இதோ நான் சாக போறேன். என்னவா? இந்த களைப்புனால செத்துருவானா? களைப்புல செத்துருவானா? நானே சாக போறேன், எனக்கு எதுக்குடா இந்த சேஷ்ட புத்தம், இந்தா வச்சுக்கடா அப்படின்னு அதை அப்படியே கொடுத்துட்டு அந்த கூளை வாங்கி குடிச்சான் பாருங்க. அதனால தான் தேவன் ஏசாவை வெறுத்தார். இளைத்தவன் அவசரப்படுவான், அவசரப்படுகிறவன் தவறான தீர்மானங்களை எடுப்பான். வாழ்க்கையில எல்லாம் அவசியம், ஆனால் அவசரம் அல்ல. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்காரு, உனக்கு குழந்தை தருவேன்னு. சாராளுக்கு அவசரம், குழந்தை அவசியம், ஆனால் அவசரம் அல்ல. அவசரப்பட்டு வீட்டு வேலைக்காரிய மனைவியாக்கி என்ன நடந்தது? இளைத்திருக்கிறவன் அவசரப்படுவான், அவசரப்பட்டு ஒரு தவறான தீர்மானம் எடுப்பான், ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சு தேவன் வெறுக்கிற அளவுக்கு மாறிவிடுவான். இந்த ஏசாவின் ஆவி நம்ம மேல வந்துடக்கூடாது, இந்த ஏசாவின் வாசனை நம்ம மேல வீசிடக்கூடாது, இந்த ஏசாவின் கை நம்ம மேல வந்துடக்கூடாது. இந்த ஏசாவின் ஆவியை நாம் தெய்வ பலத்தோடு மேற்கொள்ளணும். வாழ்க்கையில பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், சில நேரத்துல ஆண்டவரே நம்ம மேல சில நுகத்தை வைப்பார். வேதம் சொல்லுது, இளமையில் பாரத்தை சுமக்கிறது நல்லது மனுஷனுக்குன்னு சொல்லுது. இந்த இளைத்திருக்கிறவன் பாரத்தை ஏற்றுக்கொள்ள அவனால முடியாது, உடனே வாழ்க்கையை முடிச்சிடணும். இளைத்திருக்கிறவன் வாழ்க்கையை விரும்ப மாட்டான், வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்புவான், தற்கொலை பண்ணிக்கொள்ளுவான். இன்னைக்கு பாருங்க, நீட் எக்ஸாம்ல எல்லாம் அந்த நம்பர் ஹால் டிக்கெட் வரல, அது வரல, இது வரலன்னு எத்தனை பிள்ளைங்க அவசரப்பட்டு, ஐயோ கிடைக்குமோ கிடைக்காதோ. அந்த இளைப்பின் ஆவி, அந்த களைப்பின் ஆவி, அந்த விடாய்த்து போன ஆவி வந்தப்ப என்ன நடக்குமோ, ஏது நடக்கும் தெரியாம அவசரம் முடிவெடுத்து தொங்கி செத்து தற்கொலை பண்ணி இன்னைக்கு நரகத்துல ஆத்துமா கிடக்கு. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை இளைத்திருக்கிறவன் செய்வான். இளைத்திருக்கிறவனுக்கு தம் மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாது, தேவ சித்தம் தெரியாது. இவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல திட்டம் இருந்தது. அல்லேலூயா. இந்த இளைத்து போன அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள மோதும் என்றால் அவன் அவசரப்படுவான். சுமைய தேவன் வைக்கிற சுமை கூட அவனுக்கு பாரமா இருக்கும். அவன் வாழ்ந்து காட்டணும்னு விரும்ப மாட்டான், வாழ்க்கையை முடிக்கணும்னு விரும்புவான். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, என் வாழ்க்கை மட்டும் இப்படி? உன் ஃப்ரெண்ட்ஸ் உலக மனுஷன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கும் உலக மனுஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் ஜீசஸுடைய வருகை இருந்தால் போயிடுவானே, உலக மனுஷன் வந்துட முடியுமா? அப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான். நல்லா தான் சர்ச்சைக்கு போகிறேன், நல்லதான் காணிக்க கொடுக்கிறேன், நல்லதான் ஜெபிக்கிறேன், நல்லதான் உபவாசிக்கிறேன், ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பாடு? இளைத்து போயிடக்கூடாது. எலியா பாருங்க, கர்த்தரே தெய்வம்னு நிரூபிச்சாரு. நிரூபிச்சாரா இல்லையா? 850 பால்கள் தீர்க்க தரிசிகளை ஒரு மனுஷன் கொலை செஞ்சிருக்கிறாரு. எஸ்ஸா, என்ன வைராக்கியம் ஆண்டவருக்காக! இந்த எலியாவின் ஜெபத்தை கேட்டு அக்னி இறங்கினது, வானம் அடைத்தது, மறுபடியும் வானம் திறக்கப்பட்டது. இந்த எலியாவை குறித்து ஒரு பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலாம், இந்த ஏசபேலுங்கிறவ என்ன சொல்லிட்டா, நாளைக்கு உன் தலையை நான் எடுத்துருவேன்ட்டா. உடனே இந்த ஏசாவின் ஆவி மோதியது. ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை தேடி வரும்பொழுது களைத்து போயிடும். ஏசு ஏசுன்னு போனியே, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனிச்சா?
ஏசு ஏசுன்னு போனியே உன் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிச்சா, ஏசு ஏசுன்னு போனியே உன் பிள்ளைக்கு குழந்தை இருக்கா, இப்படி ஒரு வார்த்தை வரும்பொழுது இந்த ஏசாவின் இழைத்து போன ஆவி நம்மளை அட்டாக் பண்ணும் பொழுது வாழ்ந்து என்னத்தை கண்டான், வாழ விருப்பம் இருக்காது. அதுக்கப்புறம் நானே சாக போறேன், எனக்கு எதுக்குடா இது. ஹலேலூயா. இலை, அதாவது இழைத்து போனவன் இலை பாற மாட்டான், புரிந்து கொள்ளுங்க. இழைத்து போனவன் இலை பாறவே மாட்டான். வாழ்க்கையை முடி, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா படிக்கணும். டீச்சர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நல்லா படிக்கணும். உண்மையிலே நான் வந்து 10th படிக்கிற வரைக்கும் சரியாக படிக்கலை, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். என்ன ஒரு டீச்சர் ஒரு அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது, மதில் மேல் போனேன்னாங்க. ஆனால் ப்ளஸ் ஒன்ல கர்த்தர் என்னைய கிளாஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். எல்லாம் சென்ட்டோம், அக்கௌண்டன்ஸ்லாம் நான் சென்ட்டோம். அந்த வா டீச்சருடைய வார்த்தை இலக்கே தான் பண்ணோம், ஆனாலும் படிக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் யாருங்க, நினச்சி பாருங்க. டீச்சர் சொல்லிட்டாங்களா, நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கு இல்லை, ஓடுறான்னு டீச்சர் டிசியை குடித்து எந்த ஸ்கூல்லையுமே நீ சேர லாய்க்கு இல்லாதவன், அருகவே அற்றவனு துரத்தி அடித்தாங்களாம். அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா சோர்ந்து போயிருந்தாங்கன்னா, இழைத்து போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அவரை பற்றி இன்னைக்கு நம்ம பேசவே மாட்டோம். டீச்சர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. கர்த்தர் இருக்கிறார், என் பையனை ஆசீர்வதிக்கங்கிற மாதிரி அப்படியே நம்புனாங்க. ஆண்டவர் விஞ்ஞானியை கொண்டு வந்தார். இன்னைக்கு லைட்டெல்லாம் அப்படானே, இது தான் இதெல்லாம் என்ன, யார் காரணம்? ஒரு வார்த்தை வந்துருச்சு, ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உடனே இழைத்து போய் வாழ்க்கையை முடிக்கணும். இது ஏசாவீனாவி, வாழ்ந்து காட்டணும், படிச்சு காட்டணும், நல்ல வேலைக்கு போய் காட்டணும், சமுதாயத்தில் நின்று காட்டணும். இது யாக்கோபீனாவி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இந்த ஏசாவை தேவன் வெறுக்கிறதுக்கு காரணமே இதுதான். எலியா நிரூபித்து காட்டினார், ஒரு யோசே ஏசபெல் சொன்னான், நாளைக்கு இந்நேரத்தில் உன் உயிரை உன் தலை ஒன்றுட்டே இருக்காதுன்னு சொன்னான். உடனே களைப்பு, உடனே இழைப்பு, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஜீசஸ், தேவன் ஏசாவை வெறுக்க கோபப்பட முதல் காரியம், நான் இழைத்திருக்கிறேன், நான் களைத்திருக்கிறேன், அதனால் தன்னிட்ட இருக்கிற விலையேற பெற்றதை அப்படியே லெகுவாக கொடுத்து நான் சாக போகிறேன், அந்த கூலை குடுறா அப்படின்னு சொன்னால் பாருங்க, அதுதான் தேவன் ஏசாவை வெறுக்க காரணம். பிரச்சனைகள் வரும், இழைத்து போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில் பிரச்சனை தான், முதல் குழந்தை 8 மாதம் சுமந்து, ரெண்டாவது குழந்தை 8 மாதம் சுமந்து, பிரதிஷ்ட ஆராதனை நடக்கும்னு நினச்சேன், அடக்க ஆராதனை தான் பிள்ளைக்கு நடந்தது. ரெண்டாவது குழந்தை இழக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இனிமேல் உங்களுக்கு குழந்தை வேண்டான்னு சொன்னாங்க. அந்த எலிஜிபிளை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, இழைத்து போகிற வார்த்தை. இனிமேல் உங்களுக்கு குழந்தை வேண்டாம், தத்தெடுங்கன்னு சொன்னாங்க. தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ஜெபித்து ஜெயம் எடுக்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். வரும் இழைப்பு, வரும் களைப்பு, வரும் உபத்திரவம், வரும் வேண்டாத வார்த்தைகள். உடனே நம்ம இழைச்சி போய் ஜபத்தை நிறுத்துவோம் என்றால், வேத வாசிப்பை நிறுத்துவோம் என்றால், ஆராதனை நிறுத்துவோம் என்றால், தேவன் நம்மளை வெறுக்குவதற்கு ஏதுவாய் மாறிவிடும். யாக்கோபை போல ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும். ரெண்டாவதாக, ஏன் ஆண்டவர் இந்த ஏசாவை வெறுத்தார் என்றால், ஆதியாகமம் 25:34 எடுங்க. என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 25:34 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு, பார்த்தீங்களா, வாங்கிக்கிட்டு, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான், அவன் நல்ல புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். ஒரு கவலையே இல்லை பாருங்க, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கிறான், எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்கிறான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.
ஏசாவை ஆண்டவர் வெறுக்க ரெண்டாவது காரணம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்துவது. இப்போ நான் கேட்குறேன், சேஷ்டபுத்திர பாகம் ஏசாவா தனக்கு உருவாக்கி கொண்டதா அல்லது தேவனால் அவனுக்கு உருவாக்கப்பட்டதா சொல்லுங்க? தேவனால் அவனுக்கென்று உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அற்ப கூலுக்காக அப்படியே அசட்டா பண்ணினா பாருங்க. ஆண்டவர் பார்த்தார், இவன் லாய்க்கே கிடையாது, இவன் என்னுடைய தாசன் என்று சொல்ல லாய்க்கே கிடையாது. வெறுத்தார், என்றைக்கும் கோபம் கொண்டார். தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம், மனைவி, பிள்ளை, புருஷன், வேலை, படிப்பு, இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தணும். நம்மளா உருவாக்கல குடும்பம், நம்மளாக எனக்கு ஃபஸ்ட் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு கேட்டோம். நம்மளா உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல அதெல்லாம், தேவனால் உருவாக்கப்பட்ட குடும்பம், தேவன் நமக்கு பார்த்து கொடுத்த கணவன் மனைவி, தேவன் நமக்கு பார்த்து கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த படிப்பு, தேவன் கொடுத்த பிஸ்னஸ், தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த சபை, தேவன் கொடுத்த தானந்து, தேவன் கொடுத்த வரங்கள், வல்லமைகள், பொறுப்பு, வாய்ப்புகள், தேவன் கொடுத்த ஊழியக்காரர்கள், இதெல்லாம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக அலட்சியப்படுத்தணும்னா ஆண்டவர் முத்திரை போடுறாரு, இவளை நான் நேசிக்க, இவனை நான் நேசிக்க தகுதியே கிடையாது. அல்லேலூயா. கூழ் எங்கங்க, சேஷ்டபுத்திர பாகம் எங்கங்க? கூழும் சேஷ்டபுத்திர பாகமும் ஒன்னா? அது ஒருவேளை கூழ், ஒருவேளை சாப்பாடு. அப்ப ஆண்டு பாக்குறாரு, உலக பாவ சந்தோஷத்துக்காக இவ்வளோ நான் ரட்சித்து இருக்கிறேன், இவ்வளோ நான் தெரிந்து கொண்டிருக்கேன், இவனுக்கு ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்துருக்கிறேன், அபிஷேகம் கொடுத்துருக்கிறேன், உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அற்ப பாவ சந்தோஷத்துக்காக, ஒரு நாள் வாழ்க்கைக்காக, ஒரு நாள் இன்பத்துக்காக ரட்சிப்பு வேண்டான்னு சொல்றானே, அவனை கர்த்தர் வெறுக்கிறார். இளைப்படைந்தவன் இளைப்பாற மாட்டான், அலட்சியப்படுத்தினவன் முடிவிலே கண்ணீர் வடிப்பான். புரிந்து கொள்ளுங்க, எழுதி வைங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தணும், முடிவில் கண்ணீர் வடிக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? கதறி 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 கதறி. இன்னைக்கு எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம், ஜபம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், அழைப்பு முக்கியம், அபிஷேகம் முக்கியம், தாளந்து முக்கியம், பொறுப்பு முக்கியம், வாய்ப்பு முக்கியம், அபிஷேகம் முக்கியம்னு எவ்வளோ உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணியும் அதை நான் இன்னைக்கு நம்ம உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்துவோம் என்றால் நாள் ஒன்று வரும், எங்கேயோ எதிர்பாராத இடத்துல நிற்போம். ஐயோ, சரீரமும் மாம்சமும் உருவழியும் போது தூக்கிட்டு, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணேதுன்னு அங்க போய் கண்ணீர் வடிப்போம். பிரயோஜனமற்ற கண்ணீர். ஏசா வடிச்ச கண்ணீர்ல பிரயோஜனம் இருந்ததா பேசுங்க. யாக்கோபு வடிச்ச கண்ணீர் அவன் வாழ்க்கையை மாற்றியது. எத்தனா இருந்த யாக்கோப அவன் வடித்த கண்ணீர் இஸ்ரவேலாய் மாற்றினது. தேவன் உருவாக்கி கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அற்ப சந்தோஷத்திற்காக, அற்ப ஒரு காரியத்துக்காக வித்து அலட்சியப்படுத்தினுடைய கண்ணீரை பரலோகம் அலட்சியப்படுத்தினது. பிரயோஜனமற்ற கண்ணீர் அது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எபிரேயர் ஆக்கியோன் 12:16-17, ஒருவனும் பேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் ஏனென்றால் இதுதான் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் பிற்பாடு விரும்புறான், காலம் கடந்து விரும்புறான். அப்படி விரும்பும் பொழுது என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். புரிந்து கொள்ளுங்க, எதையும் உறவுகளையும் அற்பமா நினைக்காதீங்க. அண்ணங்கிற உறவு, அக்காங்கிற உறவு, அம்மாங்கிற உறவெல்லாம் எவ்வளவு விலையேறப்பட்ட உறவு தெரியுமா?
அந்த உறவை அலட்சியப்படுத்துறது. ஏன்னா கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டார்ல ஆண்டவர், கொஞ்சம் அப்படியே மேன்மையில் நிற்கிறோம்ல, உடனே அக்கா வேண்டாம், உடனே தம்பி வேண்டாம். இங்க பாருங்க, உறவுகள் அலட்சியப்படுத்தணும்னா முடிவு கண்ணீராக இருக்கும். இன்னைக்கு சபையை அலட்சியப்படுத்திடலாம், ஊழியர்களை அலட்சியப்படுத்தலாம், நாளைக்கு ஒரு அவசர தேவையில் அந்த ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்க முடியாத சூழ்நிலையே வந்துடும். கவனம், தேவன் கொடுத்த எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளைக்கு வரேன் ப்ரேயர் செல்லுக்கு, நாளைக்கு வரேன் ப்ரேயர் வாக்குக்கு, நாளைக்கு வரேன் ஜபத்துக்கு. அந்த நாளையே நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகலாம். யாருக்கு தெரியும் நாளை என்பது? நம்ம டைரியில, அவர் டைரியில இருக்கா? நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்றோமே, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றோமே, அந்த அப்புறம் என்பதும் நாளை என்பதும் நம்ம டைரியில, அவர் டைரியில இருக்கா? அவர் டைரியில இன்றைக்கே முடிவு இருக்கலாம் நமக்கு. யாருக்கு தெரியும்? தாளந்தை யூஸ் பண்ணாம புதைச்சி வச்சவனுடைய முடிவு என்ன? வாய்ப்புகளை பயன்படுத்தாம போனவனுடைய முடிவு என்ன? எப்ப அழுதுருக்கணும் அவன்? அவன் ஏமாத்துக்காரன் கேட்டான்ல, அப்பயே போடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு விழுந்திருக்கணும். அன்னைக்கு அற்பமா அந்த சேஷ்டபுத்திர பார்த்த, போடா நானே சாவ போறேன், செத்தா போனா ஏசா? ஏசா செத்தானான்னு கேக்குற சொல்லுங்க. நம்ம பைபிள் என்ன போட்டிருக்கு? ஏசா செத்துட்டானா? செத்துட்டானா? களைப்புல ஜீசஸ் பாருங்க, பிற்பாடு கண்ணீர் விட்டு அழுகிறான். ஏன் அந்த களைப்பு வந்தப்பே அழுகுறது? ஆண்டவரே எனக்கு டயர்டா இருக்கு, ஆண்டவரே எனக்கு டயர்டா இருக்கு, நான் ஏதாவது கொடுத்துருக்க மாட்டாரா? பிற்பாடு காலம் கடந்து போய் கண்ணீர் விட்டு பரலோகம் அந்த கண்ணீரை அலட்சியப்படுத்தியது. கண்ணீர் விட்டு தேடியும் போடுங்க. மனம் மாறுதலை காணாமற் போனான். நாளைக்கு பாதாளத்துல நின்றுகிட்டு கண்ணீர் வடிக்க கூடாது. வாசிங்க அவனை குறித்து இன்னொரு காரியத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு காரியத்தை சொல்ல வரேன். எபிரேயர் 6 வாங்க. அந்த எபிரேயர் 6 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 6:4-6 பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஏதோ ஒரு உலக காரியத்துக்காக இயேசுவை ரட்சிப்ப அபிஷேகத்தை பரிசுத்த ஆவிய அதெல்லாம் மறுதளித்து அலட்சியப்படுத்தினவர்கள் பின் பிந்திய பகுதி என்ன போட்டிருக்கு? மீண்டும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பைபிள சில காரியம் கூடுன்னு போட்டிருக்கு. கூடுனா கூடும், கூடாதுன்னா கூடாது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன்னை ரட்சித்த, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, சபைக்கு போன, அபிஷேகம் பெற்ற, ஆண்டவருக்காக பிரகாசித்த, நல்லா உனக்கு தெரிஞ்சிச்சு இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன்னு தெரிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சியும் ஏதோ ஒன்றுக்காக இயேசு வேண்டாம், இயேசு கொடுத்த ரட்சிப்பு வேண்டாம், அந்த அபிஷேகம் வேண்டாம்னு சொல்லி நீ அதை ரிஜெக்ட் பண்ணுனா மறுபடியும் உன்னை புதுப்பிக்கிறது, மறுபடியும் உன்னை மனம் திரும்ப பண்ணுவது பரலோகத்தால் கூடாத காரியம். புரிந்து கொள்ளுங்க, ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஆண்டவர் அலட்சியம் மனுஷனை மனுஷன் வச்சு அலட்சியப்படுத்தினாலே எவ்வளோ வேதனையாக இருக்கு நினச்சி பாருங்க. நம்மளை ஒருத்தர் அலட்சியப்படுத்திட்டா எவ்வளோ மனசை பாதிக்குது, பாதிக்குது. அப்போ தெய்வம் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் அலட்சியம் பண்ணுனா தெய்வம் எவ்வளோ பாதிப்பார், பாதிக்கப்படுவார். உன்னை புதுக்கி புதுப்பிக்கிறது, மறுபடியும் உன்னை மனந்து நடத்துவது என்னால் முடியாதுப்பா போப்பா அப்படின்னு தெய்வம் சொன்னார்னா முடிவு என்ன? அழுகிறான் பாருங்க, பிற்பாடு அழுகிறான். அதில் 2 காட்டி கொடுத்து நான் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 27:34. தயவு செய்து எல்லாரும் எடுங்க. ஆதியாகமம் 27:34 என்ன சொல்லுது? ஏசா, எல்லாருமே வாசிங்க. ஏசா தன் தகப்பன் வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். எப்படி அழுதாரா? மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறின ஏசாவுக்கு பதில் கிடைச்சிச்சான்னு கேட்குற. அப்பா என்ன ஆசீர்வதிங்க, அலறனானா, அலறனானா, கால
காலம் கடந்த அலறலை பரலோகம் அலட்சியம் பண்ணும். மானம் கசந்து அழுகிற ஏன் அப்பாட்ட இறக்கம் இல்லை. இப்போ நம்மளே பெற்றோர் நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டு மறுபடியும் நம்ம காலில் வந்து விழுது, அப்பா தெரியாமல் மன்னிச்சிட்டேன், நம்ம அப்பா அவங்க மனசை உடச்சிட்டப்பா, என்ன மன்னிங்கப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்குது, நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தெய்வம் சொல்கிறாரு, நான் கொடுத்ததை அலட்சியப்படுத்திட்டு, நான் கொடுத்த வாய்ப்பு, நான் கொடுத்த தாளந்து, நான் கொடுத்த திறமை, நான் கொடுத்த ஞானம், நான் கொடுத்த அபிஷேகம், நான் கொடுத்த இந்த சபையை, நம்மளாக நீங்களாக செலக்ட் பண்ணி இந்த சபைக்கு வந்தீங்க, தெய்வம் உங்களை கொண்டு வந்தார். நாங்களாவோ உங்களை செலக்ட் பண்ணோம், இருங்கலூர்லேருந்து இந்த பிரதர் குடும்ப சபைக்கு வரணும்னு ஆண்டவர் செலக்ட் பண்ணுற. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒன்றை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்திட்டு பிற்பாடு விரும்பினாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இன்னும் என் தகப்பன்ட்ட போய் அழுகிறான், உரத்த சத்தமிட்டு அழுதான், என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றான். அதே 38 ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே அப்படின்ட்டு அடுத்து, என் தகப்பனே என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பாவால் ஆசீர்வதிக்க முடிஞ்சிச்சா சொல்லுங்க. அப்பாவால் ஐயோ என் பையன் சத்தமிட்டு அலறானே, ஐயோ என் பையன் மனங்கசந்து அலறானே, தகப்பனால் பிள்ளையை ஆசீர்வதிக்க முடிஞ்சிச்சா, தகப்பனால பையனோட சேர்ந்து அள முடிந்தது, ஆசீர்வதிக்க முடியல. புரிந்து கொள்ளுங்க, தேவன் கொடுத்த எதையுமே ஏதோ ஒன்றுக்காக வேண்டான்னு அலட்சியப்படுத்தினா வாழ்க்கை கண்ணீர் தான், முடிவு கண்ணீர் தான், முடிவு கண்ணீர். ஏதோ ஒன்றுக்காக மண்ணுக்காக பரலோகம், தேவன் கொடுத்த நமக்காக உருவாக்கி கொடுத்த பரலோகம், அதை ஏதோ ஒன்றுக்காக, ஒரு நண்பனுக்காக, சே ஒரு நண்பன் அவன் உயிராக கொடுக்குறான் நமக்காக, ஒரு நண்பனுக்காக, ஒரு உறவுக்காக, ஏதோ ஒன்றுக்காக நம்ம பரலோகத்தை, இயேசுவை, ரட்சிப்பை அலட்சியப்படுத்தும் போது முடிவு நமக்கு கண்ணீராக இருக்கும். பையனோட சேர்ந்து அப்பாவால் அழதான் முடிஞ்சத ஒழிய என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியலை. அதனால தான் ஆண்டு ஏசாவை வெறுத்தார். மூன்றாவதாக ஆதியாகம புஸ்தகம் 26 அதில் 34-35 எடுத்துக்கொள்ளுங்க, ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார்னு போட்டிருக்கு. ஆதியாகமம் 26:34-35 சொல்லுது, ஏசா 40 போது ஏத்தியனான பெயோரியினுடைய குமாரத்தி ஆகிய யூகித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார்கள் பண்ணினான். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தார். நம்ம யாருக்காவது மனநோவாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு மனநோவாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்மளை வெறுத்துருவார். எவ்வளோ கஷ்டப்பட்டு தாய் தகப்பன் நம்மளை பெற்றெடுத்து படிக்க வச்சு வேலையில் வச்சு நல்லா திருமணம்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தாயை கொண்டு போய் முதியோர் உள்ளத்தில் விடுறோம் பாருங்கள். ஏசா ஏசா பெற்றோருக்கு மனநோவாக இருந்தான். நம்மளும் யாருக்கும் நம்ம மனநோவாக இருக்கக்கூடாது. கூட பிறந்தவர்களுக்கு மனநோவாக இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு மனநோவாக இருக்கிறது, நம்ம உறவுகளுக்கு மனநோவாக இருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் யாரோ ஒருத்தர் நம்ம வேதனைப்படுத்துகிற முள்ளாக இருக்கவே கூடாது. மனநோவை உண்டாக்கணும்னா கர்த்தர் நம்மளை வெறுத்து கோபப்படுவார். ஹலேலூயா. இந்த ஏசாவின் வம்சம், ஏசா தாய் தகப்பனுக்கு மனநோவாக இருந்தாங்களாம். பாருங்கள் 1 Samuel 15:11 பார்ப்பீங்கன்னா, ஜனங்கள் எல்லோரும் எனக்கு ராஜா கொடுங்க ராஜா கொடுங்க ராஜா கொடுங்கன்னு கேட்பாங்க. சவுல் என்கிற ராஜாவை ஆண்டவரும் கொடுத்துருவார். ஆனால் அந்த சவுளை குறித்து ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், 1 Samuel 15:11, நான் சவுளை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் மனநோகிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. ஏந்தான் இவளை ரட்சித்தோம், ஏந்தான் இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தோம்,
ஏந்தா இவளுக்கு வரம் கொடுத்தோம், வல்லமை கொடுத்தோம், ஏந்தா இவளை தெரிந்து கொண்டோன்னு தெய்வம் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவே கூடாது. கேயாசியை குறிச்செல்லாம் ஆண்டவருக்கு சந்தோஷம் இருந்துச்சா? யூதாசை குறிச்செல்லாம் ஆண்டவருக்கு சந்தோஷம் இருந்துச்சா? சிந்திச்சு பாருங்க, உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். பெற்ற தாய் தகப்பன் நம்மளால் மகிழ்ச்சி அடையணும் பாருங்க. அதனால ஆண்டவர் சவுலை தள்ளிட்டார். நீதிமொழிகள் 10:1 சொல்லுது. நீதிமொழிகள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசா பெற்றோருக்கு மனநோவாக இருந்தான். 10:1 என்ன சொல்லுது நீதிமொழிகள்? ஆ, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்போ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாக நம்மளை இருக்கணுமே ஒழிய பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற முள்ளாக நாம் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், 20:20 நீதிமொழிகள் வாசிங்க. 20:20 என்ன சொல்லுது? தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருள்ள அணைந்துரும். தாய் தகப்பனை போய் பிள்ளைங்க தூஷிக்கிறது. அடுத்து நீதிமொழிகள் 23:24-26 வரை வாசிங்க. 23:24 நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். ஜீசஸ், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். நம்மளால் நம்ம அப்பா அம்மா சந்தோஷம் அடையணும். இப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் என் கர்ப்பத்தில் கொடுத்தாரு. உங்களை பார்த்து நாங்கள் இப்படி ஒரு விசுவாசியை கர்த்தர் சபைக்கு கொடுத்தாரேன்னு உங்களால் நாங்கள் சந்தோஷம் அடையணும். நம்மளால் நம்ம பெற்றோர் சந்தோஷம் அடையணும். இப்படி ஒரு அக்காவை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இப்படி ஒரு தம்பியை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இப்படி ஒரு அண்ணனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அப்படி இப்படி ஒரு மாமாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னு மற்றவர்கள் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு, சந்தோஷப்படுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே தான் ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரும் ஈசா பெற்றோருக்கு ரொம்ப மனமடிவை கொடுத்துட்டான், மனநோவாக இருந்துட்டான். ஆண்டவருக்கும் அவன் மனமடிவையும் மனநோவையும் கொடுத்ததுனால கர்த்தர் ஏசாவை வெறுத்தார். ஏசா கடைசி வரைக்குமே மனம் திரும்பலை. அவன் பரலோகத்தின் பிரஜையாக இருந்தான் என்பதற்கு எந்த ஒரு அடிசுவடும் பைபிளில் எழுதப்படலை. கண்களை மூடுவோம். என் அக்கிரமத்தினால், என் மீறுதலினால், என் பாவத்தினால் வேதனை துக்கப்பட்டு திரிகிறேன். தேவ கோபம் என் மேல். இப்போ கொடுங்க, என்னால் தான் எனக்கு பிரச்சனை, நான் செஞ்ச காரியத்தினால தான் பிரச்சனை. ஏசாவுக்கு பிரச்சனை அவனுடைய காரியம்தான். ஏசாவை கர்த்தர் வெறுத்தார், என்றென்றைக்கும் கோபம் வைத்தார். மூன்றே காரியம். அவன் இழைக்க பண்ணுகிறவன், வாழ்க்கையை வெறுத்தவன், இழைச்சி போயிட்டேன்னு சொல்லி நான் சாக போகிறேன்னு சாவை விரும்பி புசித்து குடித்தவன், திருப்தி அடைந்தவன். அதனால் கர்த்தர் ஏசாவை வெறுத்தார். ஏசாவுக்கென்று தேவன் உருவாக்கி கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினபடியினால் கர்த்தர் ஏசாவை வெறுத்தார், கோபம் கொண்டார். ஏசா பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட பிறந்தவர்களுக்கு மனநோவாயிருந்தபடியினால் கர்த்தர் அவனை வெறுத்தார், அவன் மேல் என்றென்றைக்கும் கோபம் வைத்தார். ஏசாவோட முடிவு நல்லாவே இல்லை. ஏசாவின் வாழ்க்கை கண்ணீர். ஏசாவின் முடிவு சமாதானத்தின் முடிவு அல்ல. அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். புது வருடத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த மூன்று காரியம் சபையில் யார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாதப்பா. இதுவரைக்கும் அலட்சியப்படுத்தினது, இழைத்து போயிட்டேன், களைத்து போயிட்டேன்னு உதாசீனப்படுத்தினது, அவசரப்பட்டு முடிவு எடுத்தது, அவசரப்பட்டு காரியங்களை நடத்தினது, மனநோவாக இருந்தது, அது மாதிரி காரியம் சபையில் யார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாதாண்டவர். இது வரைக்கும் இருந்திருந்தா தெய்வம் மன்னிங்க, ஒப்பு கொடுங்க, போதும். நம்ம மற்றவங்களுக்கு மனநோவாக இருந்தது போதும். நம்ம தேவன் உருவாக்கி தந்ததை ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினது போதும்.
வாழ்க்கையில் ஒரு இழைப்பு வந்ததுனால அவசரப்பட்டு சில தீர்மானங்களை எடுத்தது, அவசரப்பட்டு சில காரியங்களை செய்தது போதும். என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன ஒரு யாக்கோபாக மாற்றுங்க, கர்த்தர் சிநேகிக்கிற யாக்கோபாக மாற்றுங்க. கர்த்தாவே சபை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை யாக்கோபா மாற்றுங்க. ஏசாவுடைய ஒரு அடிசுவடு சபையில் யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஏசாவின் வாசனை சபையில் வீசக்கூடாது ஆண்டவரே. ஏசாவின் வஸ்திரம் சபையில் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஏசாவின் கை யார் மேலும் படக்கூடாது ராஜா. ஏசாவின் ஆவியை ஏசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறோம். எங்களை யாக்கோபாவை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788565568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.